தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பஞ்சப்படி வழங்காமல் காலம் தாழ்த்தி ஏமாற்றும் வேளையில் ஈடுபடும் விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ராகவேந்திரன். விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி விவசாயிகள், மாணவர்கள், அடித்தட்டு மக்கள், பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக வஞ்சிக்கப்பட்டு வருகின்றன. முழுமையாக வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கக்கூடிய வகையில் அரசு துறையினர் தற்பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். குறிப்பாக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தற்பொழுது இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு பலியாடாக தற்பொழுது விளங்கி வருகின்றன. அதாவது ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய பஞ்சப்படியினை இதுவரை வழங்காமல் இந்த விடியா திமுக அரசு காலம் தாழ்த்தி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தில் தற்பொழுது ஒரு பெரிய பேரிடியை இறக்கியுள்ளது. அந்த வகையில் விழுப்புரம் மண்டலத்துக்குட்பட்ட காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து ஊழியர்கள், அதாவது ஓய்வு பெற்ற ஊழியர்கள், வயதானவர்கள் தங்களுடைய பஞ்சப்படியை வழங்க கோரி கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு முன்பாக அந்த அதிமுக ஆட்சி நிறைவேறும் வகையில் இந்த பஞ்சப்படி நிலுவை தற்பொழுது இருந்து வந்தன. அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அந்த நிலுவைத் தொகை உடனடியாக ஆட்சி பொறுப்பேற்றத பின்பு உடனடியாக வழங்கப்படும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து சலுகையும் கொடுக்கப்படும் என தேர்தல் அறிக்கை கொடுத்ததன் வாக்குறுதி மற்றும் அவற்றையெல்லாம் மறந்து சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு அதன்படி சட்டமன்றத்திலும் ஒரு உறுதியை கொடுத்து அதன் பின்பு எந்த வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பொழுது அந்த நீதிமன்றத்தை வழக்கை நீர்த்து போக செய்வதற்கான வேலையை தான் இந்த ஸ்டாலின் செய்ததாக தற்போது குற்றஞ்சாட்டியுள்ள இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது விழுப்புரம் போக்குவரத்து தலைமை கழக பணிமனை முன்பு அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையில் படுத்து தங்களுடைய முழு எதிர்ப்பை விடியா திமுக அரசுக்கு எதிராக பதிவு செய்து வருகின்றன. திமுக அரசுக்கு எதிராகவும் தமிழக முதல்வர் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களை வஞ்சித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடியுது. அவர்களை காவல்துறையின் வடுக்கட்டாயமாக குண்டு கட்டாக தூக்கி கைது செய்யும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ராகவேந்திரன். அந்த வகையில் தான் தமிழகம் முழுவதும் 86,000 வயதான குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த தமிழக அரசானது இந்த விடியா திமுக அரசு ரோகம் இழைத்து தற்போது வரை எந்தவித பணப்பலன்களையும் அவர்களுக்கு கிடைக்காத வகையில் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதன் காரணமாக அவர்கள் நடுவீதியில் வந்து நாள்தோறும் போராடக்கூடிய வயதான காலத்தில் நோய் தொற்றுக்கு ஆளாகின பலரும் தற்போது அந்த வாழ்வாதாரத்தை இழந்து நடு ரோட்டில் வந்து போராடக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த விடியா திமுக அரசு தங்களை தள்ளியுள்ளதாக மனவேதனையோடு தெரிவித்து அந்த கைதாகக்கூடியவர்கள் தங்களுடைய மனவேதனையை பதிவு செய்து சென்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அரசு ஊழியர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் இந்த விடியா திமுக அரசில் வஞ்சிக்கப்பட்டு வருவது நாள்தோறும் ஒரு நாடகமாக நாள்தோறும் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராகவேந்தர்.